ஏய் தம்பி இன்னைக்கு எங்க போறோம்? இன்னைக்கு நம்ம எங்க போறோம் பாத்தீங்கன்னா மூணாவது ஸ்பாட். அதாவது மூணாவது ஸ்பாட்ல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு பிரியாணி சாப்பிட போறோம். அது எங்கன்னு பாத்தீங்கன்னா தரமணி தம் பிரியாணி. அதுவும் 20 ரூபாய்க்கு சீப்பா தர தம் பிரியாணி சாப்பிட நாங்க போயின்னு இருக்கிறோம். இங்க வந்து நாங்க ஏன் இப்ப ஆட்டோ ஷிஃப்ட் ஆனா பாத்தீங்கன்னா வெளியே ரொம்ப மழை பெய்ஞ்சா வண்டி ஓட்ட முடியல. சில வேற இருந்துச்சு நீங்க பத்தி ரெண்டு பேரும் வெள்ள தட்ட அதனால இது பண்றோம். சரி ஒரு ஓலா ஆட்டோ புக் பண்ணி டேரக்டா அங்க போயிட்டு வரோம். அங்க போயிட்டு உங்களுக்கு ஃபுட்டோட ரிவியூ எல்லாம் ஃபுட்டா ஃபுட்டு பண்ணி போடுறோம். நீங்க அது மட்டும் ஏ ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ராணா. ஓகே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே சிக்கன் தம் பிரியாணி வந்துடும். சொல்லுங்களோ. ஓகே, என் பேர் சுரேஷ்ணு. மிக்சர் பிரியாணி பிரியாணி தரமணியில் இருக்கோம். தரமணியில் சிக்னல்லேருந்து ஒரு 200 மீட்டர் டுவர்ட்ஸ் அசடஸ் போகிறோம். நான் வந்து இந்த 3 மாதம் ஆகுது ஆரம்பிச்சு. எங்களோட பயணம் வந்து ட்ராவல் லைன் வந்து இல்லாதனால ரொம்ப என்ன வேலை செய்யறதுன்னு தெரியாத பட்சத்தில் தான் நான் வந்து இது செய்யணும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் நண்பர் எங்கள் சிஸ்டர் எல்லாமே கொஞ்சம் ஐடியா கொடுத்தாங்க. அவங்க மூலிமா ஒரு 2 கிலோ எடுத்து செஞ்சு வச்சோம். அது சாப்பிட வந்தது ஒரு முதல் நாள் ஒரு 15-16 பேர் சாப்பிட்டாங்க. அந்த 16 பேரும் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது, எங்கள் அம்மா கையில் சாப்பிட்ட மாதிரி இருக்குது சாப்பாடு. ஒவ்வொரு அந்த 15 பேரும் நல்லா திருப்தியாக சொன்னாங்க. அடுத்த நாள் அந்த 15 பேரும் காங்காக வந்தாங்க. ஸோ அது எங்களுக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. இப்போ வந்து என்ன நான் கேட்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸோட பிக் பண்ணது யார்? அதை ஏன் நீங்கள் 170 தனித்தனியாக வச்சுருக்கீங்க? என்ன ரீசன்? எதுக்கு அந்த 70 எப்படி கொடுக்க முடியும்? அது முக்கியமான ரீசன் என்னென்னா, நான் வந்து டிரைவராக இருந்தவன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஸ்டேட்டு சுற்றி வந்திருக்கேன். அது எங்கே போனால் வந்து ஒரு டிரைவருக்கு நல்லா சாப்பாடு நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு 100 ரூபாயிலேருந்து 150 ரூபா 200 ரூபா 250 ரூபா வரைக்கும் மேக்ஸிமம் செலவு பண்ணணும். அது நல்லா தரமான சாப்பாடான்றது உள்ளே போயெல்லாம் யாரும் பார்க்க முடியாது. ஆனால் எனக்கு தெரியும் சாப்பாடு அது என் வீட்டு சாப்பாடு போல் சுத்தமாகவும் நல்ல தரமாகவோ இருக்காது அப்படின்றது எனக்கு தெரியும். அதனால் வந்து ஹே ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ராணா. ஓகே, நம்மளோட தேர்ட் ஸ்பாட் இன்னைக்கு வந்துட்டோம். எங்கடா ஒரு வழியாக பிரியாணி வாங்கிட்டோம். இப்போ இதில் என்னென்ன இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். காம்போ இல்லையா? ஆமாம், இது வந்து பிரியாணி வந்து 2 டைப்பாக கொடுக்குறாங்க. ஒன்று வந்து நார்மல், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா காம்போ. நார்மல் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு சிக்கன் 65 கிடைக்காது. சொல்லத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்கன் 65 கிடைக்கும், கேசரியும் கிடைக்கும். இது ரெண்டு தான் காம்போ. இது ஜஸ்ட்டு 30 ரூபீஸ்க்கு சிக்கன் பவுடரும் தராங்க, கேசரியும் தராங்க. ஆனால் நார்மல் பிரியாணி ரேட்டே பார்த்திங்கன்னா வெறும் 70 ரூபா தான். அதுவும் தம் பிரியாணின்றது 70 ரூபாய்க்கு தராங்க. அதுதான் எங்கள் ஹைலைட்டே வேறு. ஆனால் இதை சாப்பிட்டு உங்களுக்கு ரிவ்யூ எப்படின்னு நான் சொல்கிறேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னு பார்ப்போம். ஆ, ஸ்டார்ட் பண்ணப்போ. ஆஹா, வழக்கமான லெக் பீஸு. ஃபஸ்ட்டு ப்ளைனாக பிரியாணி சாப்பிடுவோம். ஓகே, எப்படி பாரு டேஸ்ட் வேற லெவலு. ஒரு நல்ல புள்ள அனுப்பும் போது அந்த டேஸ்ட்டு தெரியுது தொண்டைக்குள்ள. உள்ளே போக போது அதோட டேஸ்ட்டை நல்லா பார்க்க முடியுது. நான் டேஸ்ட் வேற லெவலு. சரி, லெக் பீஸ் வேறு கொடுத்துக்கிறாங்க, அதை கடிக்காமல் விட்டால் நம்ம பாவோம். பார்த்து சார், மெதுவா மெதுவா சாப்பிடலாம். சிக்கன் எப்படி சிக்கான விதம் செம்மையாக இருக்குது. ம், உங்களை பார்த்தாலே தெரியும். ஒன்றா அங்கே பாருங்க, அந்த சாப்பிட சொன்ன அப்படியே இருக்குது. ஓகே, இப்போ பார்த்து பார்த்தீங்கன்னா வேறு இதை வச்சு சிக்கன் பக்கோடா அதையும் டேஸ்ட் பண்ணிவிடுவோம். அது ஒரு ஒர்க்கான சிக்கன் பக்கோடா செம்மையாக இருக்குது. சேர்த்து அடிப்போம். சிக்கன் பவுடர் பிரியாணி வந்து செம்மையா இருக்குது. இதுக்கப்புறம் இவங்க எல்லாரையும் சேர்த்து வச்சிருவோம். மொத்தமா சேர்த்து கொலாபரேஷன், அவங்களுக்குள்ள ஒரு கொலாபரேஷன் வைப்போம். பாவம் இவர் மட்டும் தனியா என்ன பண்ண போறாரு. ஓகே, இப்போ நான் வந்து கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் எடுத்து போட்டு அடிச்சிருவோம். அதோட டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன். மலையாள வித்தியாசம் கத்திரிக்காய் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து சாப்பிடும் போது கொஞ்சம் செம்மையாகவே இருக்குது. உண்மையாக நல்லா இருக்குது.
அவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களாம் சப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ரெண்டு கிலோலாம் போடுறது இன்றைக்கி பரவாயில்லாமல் எல்லோரும் நிறைய பேர் உங்கள் முக்கியமாக எவ்வளோ தான் நல்லா செஞ்சாலும் அது வந்து மக்களை போய் ரீச் ஆகும். மக்கள் ரீச் ஆகிறது யார் அப்படின்னு பார்த்தா எனக்கு உண்மையாகவே எனக்கு ஆரம்பிக்கும் போது தெரியாது. ஆனால் கடவுளே அனுப்ப தூதர் மாதிரி தான் அவங்களாம் நான் நினைக்கிறேன். ஸோ நிறைய பிரியாணி சாப்பிட்ற பிரியர்கள் வருவாங்க, அவங்களாம் கொஞ்சம் நிறையா சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க. அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம், சார் அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 65 வச்சு ரைஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு 100 ரூபீஸ் அப்படி கொடுத்தா அவங்களுக்கு திருப்தியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக 100 ரூபீஸ் காம்போ ஆஃபர் பண்ணுவோம். ஓகே மக்களே, இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு, பிரியாணியை ஃபைன் பண்ணி அது இங்கேயே போய் சாப்பிட்டாச்சு. இந்த நாளோட ஃபுல் ரவுண்டு அடித்தாச்சு, பேக்லேயே உங்களுக்கு வரும் எல்லாமே. இந்த நாள் ஒரு ஃபுல்ஃபில்லான நாளாக முடிஞ்சிடுச்சு. இப்போ மறுபடியும் நாங்கள் வந்தவங்கிலேருந்து இதே வந்தாட்டில் அப்படியே பிக்கப் பேக்கப் பண்ணி வீட்டுக்கு போய் கிளம்ப போகிறோம். தெரிய மாட்டேன். என்ன மழை பெய்யுது, இதுவே 4 நிமிஷம் ஆயிடுச்சு. நீங்கள் அடிஷனலாக வந்து இந்த கடையை காட்டுன்ற இங்கே பண்ணுன்ற கண்டென்ட்ல இல்லாததெல்லாம் நீ சேர்த்துனுங்க.